श्रीमान वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्यवर्यो सन्निहतां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यभेकसिन्धोः रामानुजस्य चरणौ प्रणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः उपयातोऽहं राहुनेयं नमामि तम् गीतासङ्ग्रहं पठनं किल श्रीभगवानुवाच कालोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धो लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ते पित्वां न भविष्यन्ति सर्वे एव स्थिता प्रत्यनीकेषु योद्धाः तस्मात् त्वमुत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम् मयैवैते निहताः पूर्वमेव निमित्तमात्रं भवसव्यसाचिन् द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तथान्यानपि योधवीरान् मया हतां त्वं जहिमा व्यतिष्ठाः युध्यस्वजेतासि रणे सपत्नान् संजय उवाच एतच्छ्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानः किरीटी नमस्कृत्वा भूय एवाह कृष्णम् सगद्गतं भीतभीतः प्रणम्य भीत
अर्जुन उवाच स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगत् प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः कस्माच्च तेन नमेरन् महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत् सदसत्तत्परं यत् त्वमक्षरं सदसत्तत्परं यत् त्वमक्षरं सदसत्तत्परं यत् त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानम् वेत्तासि वेद्यं च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूप वायुर्यमोऽग्निर्वरुणश्शशाङ्कः प्रजापतिस्त्वं प्रपितामहश्च नमो नमस्तेऽस्तु सहस्रकृत्वः पुनश्च भूयोऽपि नमो नमस्ते नमः पुरस्तादत पृष्ठतस्ते नमोऽस्तु ते सर्वत एव सर्व अनन्तवीर्यामितविक्रमस्त्वम् सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः सखेति मत्वा प्रसभं यदुक्तम् प्रसभं यदुक्तम् हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेदम् मया प्रमादात् प्रणयेन वापि इच्छावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासन भोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षम् तत्क्षामये त्वामहमप्रमेयम् எழுத்துக்கலாம் அடுத்த கிளாஸ்க்கு அதை முடிச்சிடலாம் பதினெண்டாம் அத்தியாயத்தை இப்போ வந்து கீதா சங்கரத்தில் சில ஸ்லோகங்கள் பாக்கி இருக்குது அதை பார்த்துடலாம்
எதுலேருந்து பார்க்கணும் நம்ம லெவனுக்கு தான் இருக்கா நைன்த்தா லெவன் ஆயிருக்கா சரி ஓகே ஆமாம் முடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு அந்த கூட ஆமாம் ஸோ ஃபோர்டீன்த்ல ஆரம்பிக்கணுமா சரி 14வது பத்தியம் பேஜ் 4 இந்த புத்தகம்னா இதில் பேஜ் 4 இதில் ஸ்வகல்யாண குணானந்த்ய கிருஷ்ண ஸ்வாதீனதா மதி பக்தியுற்பத்தி விவருத்தியர்த்தா விஸ்தீர்ணா தசமோதிதா 10வது அத்தியாயத்தில் என்ன சங்கிரகன்றத ஆளவந்தார் தெரிவிக்கிறார் தசமோதிதா விஸ்தீர்ணா விஸ்தீர்ணமாக தசம அத்தியாயத்தை சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பக்தியுற்பத்தி விவருத்தியர்த்தா பக்தியானது உற்பத்தி ஆகிறதுக்கும் அது விவருதி இன்னும் ஒரு நன்னா வளர்றதுக்கும் அதன் பொருட்டு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஸ்வகல்யாண குண ஆனந்திய கிருஷ்ண ஸ்வாதீனதா மதி ஸ்வகல்யாணம்னா பகவானுடைய கல்யாண குணத்தினுடைய ஆனந்தியம்னா எண்ட்லெஸ் அனந்தனா எண்டில்லாதது ஆனந்தம்னா எண்ட்லெஸ்னஸ் அதையும் கிருஷ்ண ஸ்வாதீனதா மதி எல்லாம் தனக்கு உட்பட்டதுன்னு பகவான் அந்த மத்தியை ஏற்படுத்துறதுக்காக 10வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கான் ஏன் சொல்லியிருக்கான்னு சொன்னால் அப்போ தான் பக்தியானது ஏற்படும் அதுக்காக அதை பண்ணியிருக்கான்னு சாதிக்கிறார் ஏகாதசே ஸ்வ யாத்தாத்மிய சாட்சாத்காராவலோகனம் தத்தமுக்தம் விதி பிராப்தியோகோ பக்தி ஏகோபாயதா ததா அப்படின்னு 11வது என்னன்னு கேட்டால் ஏகாதசி ஏகாதசின்னா 11வது அத்தியாயத்தில் ஸ்வயாத்தியாத்ம சாட்சாத்காராவலோகனம் தன்னுடைய யதாவஸ்தி ஒரு அவஸ்தை இருக்கணும் ஸ்தி இருக்கணும் அதை சாட்சாத்கார அவலோகனம் அதை சாட்சாத்காரம் பண்ணுறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் 11 அவன் பார்த்தான் அவலோகனம் தத்தம் தத்தனம் கொடுக்கப்பட்டது ஒரு டிவைன் ஐ அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்புறம் விதிப்பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா அவனை அடைவதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விதினா அந்த இடத்துல நோயிங் பிராப்தினா அடைதல் இதுதான் சம்பிரதாயத்தில் இருக்கிற பேதம் என்னன்னு கேட்டால் அத்வைதத்தில் தெரிஞ்சுக்கிறதே அடைதல் தான் தெரிஞ்சின்றதுக்கப்புறமா அடைதல் ஒன்றும் கிடையாது அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் ஏற்பட்டுறதுனாலே மோட்சம்தான் அப்புறமா அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக அது அத்வைதம் ஆனால் விசிஷ்டாத்வைதத்தில் தெரிஞ்சுட்டால் மட்டும் போகாது லிட்ரலி அடையணும் அதுக்கு விதி பிராப்தி அதான் விதினா அந்த இடத்துல ஞானம் அதனால் அவளுக்கு அதை ஒத்துக்க முடியாது அவளுக்கு அடைதெல்லாம் ரெண்டு பேர் வேணும் அதனால் அந்த கட்டுண்டு இருக்கிற அதுவே தன்னை தானே தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுடனே மோட்சம்னு அவளுடவுது பட் நம்மளோட இதில் விதி பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா அறிஞ்சிக்கிறதுக்கும் பக்தி தான் அடைதற்கும் பக்தி தான் ஆகும்போது ரெண்டுமே பகவான் தான் சம்பிரதாயம் ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்கிறோம் இன்னும் ரெண்டாவது மெருகேத்தி உபாயம் உபயம் பண்ண பகவான் தான் இருந்தால் அது வரைக்கும் சாத்தியோபாயம் சாதனோபாயம்னா நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறோம் அது அவனே இருந்தால் கூட அவனுடைய இப்போ பகவானோட கிருப்பை தான் உபாயம்னு வச்சுக்கோங்க இப்போ பகவானோட கிருப்பையானது எப்போ இருந்துகிட்டே இருக்குது அதை நம்ம உண்டாக்க வேண்டாம் அப்படி அப்படி கிருப்பை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குன்னா அப்போ எல்லாருக்கும் மோட்சமானது ஏற்பட்டுக்கணும் இதுதான் அதில் சிக்கல் அதில் அப்போ ஏன் அப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டால் பகவான் அப்போ உபாயத்தை ரெண்டாக பாவிக்கிறோம் என்னென்னா 2-foldாக வச்சுக்கிறோம் அதில் பிரதானமாக இருக்கக்கூடியது பகவான் தான் அவனுடைய கிரேஸ் எப்போ இருந்துட்டுருக்கு ஆனால் நம்மளுடைய அனுமதி அதில் இல்லை அந்த கிரேஸை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை எப்பயுமே சூரிய வெளிச்சம் இருந்தால் கூட நம்ம கதவு ஜன்னலாம் சாத்திட்டு ஏசியை போட்டு படுத்துட்டு இருந்தால் அப்போ வி ஆர் ரிஃப்யூசிங் டு அலோவ் தட் சன் ஸ்லைட் டு என்டர் இல்லையா அந்த ஒரு சுவாதந்திரம் நமக்கு இருக்குது ஏன்னா சம்சாரத்துலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு சுவாதந்திரியமானது இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ இந்த மொமெண்ட் வி ஓப்பன் த டோர் அதுதான் வந்து நம்ம பக்தி உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுறது அப்படி ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுல ஆச்சாரியன் நடைச்சு என்ன இருக்குன்னு கேட்டால் அப்போ அந்த பகவானுடைய கருணையாக நம்ம மேலே விழுந்து நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு அது காரணமாக இருக்குது அதனால் ஒரு வகையான இதுன்னு கேட்டால் சித்தோபாயம் சாத்தியோபாயம் சொல்லி பகவானுடைய கருணையானது எப்படி பகவான் எப்படி சித்தோபாயமாக இருந்துருக்கான் இருந்தாலும் அதுக்கு ஒரு வியாஜம் தேவைப்படுறது அதுதான் சாத்தியோபாயம் அது பக்தி அல்லது பிரபத்தி ஆனால் கீதை பிரகாரம் வந்து கண்ணன் சொன்னது வந்து இது வேறு யுகாந்திர தர்மமாக இருக்கிறதுனால அப்போ பக்தி யோகத்தையே உபாயமாக சொன்னதுனால அப்படி சொல்லியிருக்கார் விதி பிராப்தியோகோ பக்தியேக உபாயதா ததா அல்ல விதி பிராப்தி அறிதலுக்கும் அடைதலுக்கும் பக்தி தான் உபாயம் பக்தி யோகம்னு அர்த்தம் அப்புறம் பக்தே ஸ்ரேஷ்டியம் உபாயோக்தி அசக்தஸ்தி ஆத்மனிஷ்டதா தத் பிரகாராக
तु अति प्रीति ही भक्ते द्वादश उच्यते अब पन्टा भक्त श्रेष्ठ भक्त भक्ति योग और सुपीरियारिटी कुछ पन्टा अध्याय टफान अध्याय क्रेड मट अकाडमिका और चिना इश्यू ऐटा इत उपदेश मुड़ज आर अध्याय कर्मयोग ऐलिए पद भक्ति योगार उपासन मुड़ज पेड़ तिपि अर्जुन डवट कपासने की टारेट लक्ष्यम परमात्मा जीवात्मान केवी रोवेल कोशन इधर भगवान तेवर तन उपासी श्रेष्ठ आनियाच अदियाची आत्मा उपासना पड़ा कईवल कलटर केलिय कटा इप्ड केलिय केटा अणु पे मूणु वह समर्थन पड़े अद्वैत पड़ा पड़ा कटा सगुण प्रम डिफ्रेंशियेट पड़े अक्षर वो परमात्मा वो इन उन्नचे नहीं वो सगुण ब्रह्म वो उपासना पड़ा इन डिफ्रेंस सगुण ब्रह्म निर्गुण ब्रह्म मधव सप्रदाय अक्षर वार्त महालक्ष्मी को रामानुजर उन्होंने कवन के भाष्यकार लक्ष्मी तयार कोना श्री भाष्यो अलग गीता भाष्यो वेपड़ा और तायार विरी कट अम समान ये भगवान पतो अंगा तायार पता अर्थम पराशर पटे वाक्यम तनिया अवश्यम अब तात्पर्य तवर आना मद्वर मध्वाचार्य पड़ी कटा ब्रह्म सूत्र तायार सूत्र सब भावी एक्सप्लेन पड़े श्रीय पत सूत्र धीमार बट अवलो दूर इंटरप्रेशन अलव पड़े इवेन वे विषय बटा अभी वरचे महत्व सप्रदाय पन्ना अध्याय ब्रह्मोपासनमें भगवान उपासी तायार उपासी रेडतल ये श्रेष्ठ उन्न रो सेम इवा अब विचार को चाप्टर वो कुछ टफान चाप्टर ऐन अर्जुन केल रे यार सरंदवा यद सीकर पलन को अब कलन करे पलन कगवान उपासना पड़ा मोक्षम आत्मा उपासना मोक्षम अद्क पलन वे अभी केल कमाधान सुन केटा भक्त भक्ति योग श्रेष्ठ अभी अड़यल अद्क उपाय अध्याय पाकपर अब मुड़ावन इन पड़ो कटा अंपेमान अक्सप पड़ोिया अलटिमेटी भगवान और उपासना पड़ो नमगोल मोतमण पड़नों अभी मुड़ा सब पे आत्मा उपासना पड़े इनक अंदर तत्प्रकार अंत भक्ति योग उन्न प्रकार आना भक्त एमान प्रीति अधिकमार द्वादश अध्याय इं समस् पड़िटार अंत विवरण तापो पन्टा अध्याय इंट्रडक्शन भक्ति योग निष्ठान प्राप्य भूत परस्य ब्रह्मण भगवत नारायण से भक्ति योग यार प्राप्य भूतन अब भगवान परस्य ब्रह्मण साल भगवतो नारायण से अटरकारा भाष्यकार अद्वैत रोम ओंगीरद अवाक परस्य परब्रह्म वेरे नारायणन वेरे नारायणन ओत सगुण ब्रह्म ओत आना परब्रह्म ओतकल अंद अपे विड़कूड़ा अंतमारी परस्य ब्रह्मनो भगवतो नारायण से उड़े अभी पटर परब्रह्म वे कटा नारायण परब्रह्म तिरपी कड़िया अड्जिव निरंकुश्वर्य ऐश्वर्य साक्षात कर्तुकाम अर्जुन पार्पद आशेपेट अर्जुन के अनवधिकातिशय कारुण्य उदार्य सौशील्यादि गुणसागर सत्य संकल्पेन भगवता इप्पट गुणसागर सत्य संकल्पना भगवान स्वैश्वर्य तनुडे ऐश्वर्य यथावत अवस्थित दर्शित उल्लबड़ी काटपाले उक्तम च तत्वतः भगवज्ञान दर्शन प्राप्ति नाम ऐकांतिक अत्यंतिक भगवद भक्ति के लभ्यत्व आना केटा भगवान अड़ेयरतुक्कु ऐकांतिक भक्ति दान तेव वन पॉइंट डिवोशन दान तेवन अनंतरम इप्पो 12 चैप्टर
ఆత్మ ప్రాప్తి సాధన భూతాత్ ఆత్మోపసనాత్ ఆత్మ ఉపాసనాత్ భక్తి రూపస్య భగవదుపాసనస్య స్వ సాధ్య నిష్పాదనే శైఘ్రయాత్ సుఖోపాదానత్వాచ శైష్ట్యం. అనంతరం ఇప్పుడు ఆత్మ ప్రాప్తి సాధన భూతాత్ ఆత్మోపాసనాత్ தன்னுடைய ஆத்மாவை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்வ ஆத்ம உபாசனா, அதை காட்டிலும் பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய பகவத் உபாசனா இருக்கு இல்லையா, அதனுடைய சசாத்திய நிஷ்பாதனை சைக்ரியாத்து, சீக்கிரமாக தன்னுடைய பலனை கொடுக்கக்கூடிய தன்மையும் சுக்கமாக இருக்கும். சிலது வந்து சீக்கிரமாக பலனை கொடுக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சிலது வந்து சுகமாகவும் இருக்குது சீக்கிரமாகவும் இருக்குது. பிரபத்தி மாதிரி வச்சுக்கிறோம். சைஷ்டியம் பகவத் உபாசனோபாய அசக்திய அக்ஷரநிஷ்டதா உதயபேட்சிதாக ச உச்சந்தே. அப்போ அவளுக்கு பகவத் உபாசனைய சொல்கிறார், அது முடியாதவாளுக்கு அக்ஷரநிஷ்டதான்னு சொல்கிறார். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் பழைய சொன்ன மாதிரி. ஏன்னா ஏன் இப்போ இந்த மாதிரி சொல்லணும்னு கேட்டால், வியாக்கியானத்தில் உத்தம சொல்லுங்க எழுதுகிறார், பகவானே சொல்ல போகிறார் அக்ஷரநிஷ்டதான்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஐன்ற ஐடென்டிட்டி இருக்குது இல்லையா, ஐன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ ஐயின் ஐக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஐயை கொஞ்சம் தோண்டினோம்னா என்ன இருக்குன்னு கேட்டால், நமக்கே தெரியல. இந்த தேகத்தோடு சேர்ந்த ஒரு காம்பனன்ட் தான் அகங்காரம்னு சொன்னால் கூட. இப்போ சைக்காலஜிலாம் சொல்கிறான் ஈகோன்றதை நம்ம பிரேக்கப் பண்ண வச்சுக்கோங்கோ, ஈகோவுக்கு நிறைய காம்பனன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஒரு ஃபினாமினன் இது. பட் நம்ம சாஸ்திரம் சொல்கிறதுன்னு கேட்டால், ஐன்றது ஒரு ஆத்மா மாத்திரம்தான். ஸோ நமக்கு எப்பயும் நாம் தனியாக இருக்கும்னு தோன்றது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அடியே தனியாக இருக்குன்னு தோன்றது. ஆனால் தனின்றது இப்போ இந்த சரீரத்தோடு சேர்ந்து தான். அப்போ சரீரத்தை காட்டிலும் உள்ளுக்குள்ளே நான் ஆத்மாவாக இருக்கேன்ற அறிவு வந்து ரொம்ப துர்லபம். அதனால் அப்படி ஒரு அறிவு முதல்ல ஏற்பட்டு அதில் உபாசனை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் நமக்கு என்னென்னு கேட்டால், நம்மளை காட்டிலும் பகவான் ஒருத்தர் இருக்கான், அவன் சர்வஸ்மாத் பரன், அவன் தான் உலகத்தை படைத்தா, இன்னொன்று அவன் எல்லாத்தையும் அப்படின்ற எண்ணம் வர்றது ஈஸி. அப்போ ஐயின்றதில் குழப்பம் இருந்தால் கூட, பகவான் ஒருத்தன் இருக்கான்றதை ஒத்துக்கிறதுலையோ இல்லை அதை உபாசனை பண்ணுறதுலையோ நமக்கு கஷ்டம் கிடையாது. இன்னொன்று, நம்ம அந்த பகவான் என்ன பண்ணான்னா, அது சௌலபியத்தினால ஒரு நாள் நான் கோவிலில் வந்திருக்கேன், சல கிராமத்தில் இருக்கேன், விபவத்தில் வந்திருக்கிறதுனால நம்மளால் பிரித்து பார்க்க முடியறது, ஒரு ஒரு இது கிடைக்கிறது. ஏன்னா தியானம்னு சொன்னால் லட்சியம் வேணும், கண்ணுன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு ஆப்ஜெக்ட் வேணும். அப்படி ஆகாசத்தை பாரு பார், ஆகாசத்தை பாருன்னு சொன்னால் எதுவுமே இல்லைன்றதை நம்ம ஆகாசமாக தெரிஞ்சுக்கலாம். ஓய்யே இதுதான் ஆகாசம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே இல்லையா. அது மாதிரி நம்ம பகவானை தியானம் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டால், அவன் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கான் நமக்கு, ஆனால் அந்த ஆத்மான்றது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இல்லை. முதல்ல நம்மளால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரித்து பார்க்க முடியல, அப்படியே பிரித்து பார்த்தாலும் அதை தியானம் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியாது. அதனால் பகவானை பற்றின தியானமாக உபாசனையானது இட் இஸ் ஈஸி அண்டு அப்படின்னு அவர் சாதிக்க போகிறார். பகவத் உபாசனசிய பிராபிய பூத உபாசிய சைஷ்டியாத்து. அப்போ பகவத் உபாசனம் அதனுடைய சைஷ்டம், அதனுடைய மேன்மை இருக்கு இல்லையே, சைஷ்டியம் தூ யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்ததேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்தமோதோ மத யுக்ததமோ மதகன்னு ஆராதத்தில் சொல்லிட்டார். இத்தியத்தில் உக்தம், அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன், என்னோடு கூடினவன் அவன் தான். யாருன்னு கேட்டால், என்னை தியானம் செய்பவன் சொல்லிட்டார். இருந்தாலும் அர்ஜுனன் கேட்குறான், அர்ஜுன உவாச்ச ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்தாம் பரியுபாசத்தே ஏச்சா பிரக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக அப்படின்னு கேட்குறான். ஏவம் ஏவம்னா, இப்போ 11 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட உன்னுடைய பக்தி வந்து சதத யுக்தாயே, சததம்னா எப்பொழுதும் கூடியிருத்தல், சந்ததம் சததம்லாம் ஒரே அர்த்தம், எப்பொழுதும் அர்த்தம். அப்படிப்பட்ட பக்தாக துவாம் பரியுபாசத்தே, அப்படிப்பட்ட பக்தர்கள் உன்னை பரி உபாசத்தே, பரின்னு சுற்றி நன்னான அர்த்தம் பரியுபாசத்தே. அப்புறம் ஏச்ச அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறான்னா, அக்ஷரம் அவ்யக்தம் பரியுபாசத்தே. இந்த இடத்துல தான் இப்போ அக்ஷரம்னா என்ன அவ்யக்தம் என்ன விசாரம் வரப்போகுது. இப்போ ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரே பதங்கள் வேறு வேறு அர்த்தத்தை சொல்கிறது கான்டெக்ஸ்ட் பொறுத்து. பிரம்மசப்தமே நம்ம பார்த்தோம், பிரம்மசப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, வேதத்துக்கு பிரம்மம் அர்த்தம் இருக்குது, அப்புறமா பரபிரம்மத்துக்கு இருக்குது, ஜீவாத்மாவுக்கு இருக்குது, பிரகிருதிக்கு இருக்குது, இப்படி போகிறது பிரம்மசப்தமானது. அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் ரேட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி இங்கே இவர்கள் எவர் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்குறான். ஏவம் மத் கர்மக்கிருத்து, 11 அத்தியாயத்தில் 55 ஸ்லோகத்தை சொன்னார். மத் கர்மக்கிருத்து மத் வரமோ மத் பக்தா சங்கவர்ஜிதகன்னு கடைசியாக சொன்னார் இல்லையா. அப்படிப்பட்ட இத்தியாதினா உக்தேன பிரகாரேன, அப்படிப்பட்ட சொன்ன வழியில் சதத யுக்தாக எப்பொழுதும் கூடியவர்கள்,
பகவந்தம் துவாமேவ பரம்பிராபியம் மன்வானா, பகவானான உன்னையே நீதான் அடையப்பட வேண்டியதில் பரமபிராபியம் நீதான்னு தெரிஞ்சுட்டு, ஏ பக்தாகா துவாம் சகல விபூதி யுக்தம்னு போட்டுனர். உன்னைன்னு சொன்னால் அனைத்து ஐஸ்வர்யங்களோட கூட, அப்பனா என்னாச்சு, அது நிர்குண பிரம்மம்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். எப்பயும் உன்னோட ஐஸ்வர்யங்களோட கூடி அனவதிகாதிசய சௌந்தரிய சௌஷீல்ய சார்வஜ்ய சத்தியசங்கல்பத்வாத் அனந்த குணசாகரம் பரிபூர்ணம் உபாசதே. எப்பயும் இதோட கூடி இருக்க, இந்த குணங்களோடையும் அழகோடையும் கூடி இருக்கியே, உன்னை உபாசிக்கின்றனரோ. ஏச்ச அபி அக்ஷரம், ஏச்ச அப்படின்னு சொன்னால் மேலும் சிலர் பிரத்யேகாத்மஸ்வரூபம், அக்ஷரம்னா என்ன, பிரத்யேகாத்மஸ்வரூபம், பிரத்யக்கு பிரத்யேகங்கள் தனியாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம், அந்த இண்டிவிஜுவல் ஆத்மா, அதை ஆத்மஸ்வரூபம் ததேவச்ச அவ்யக்தம், அதுவே அவ்யக்தமாக இருக்குது. பொதுவாக அவ்யக்தம் சப்தத்துக்கு மூல பிரகிருதி தான் சொல்லுவோம், ஏன்னா சாங்கியம் சொல்லிச்ச கூட வியக்தம் அவ்யக்தம் வியக்தா வியக்த ஞானம்னு சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல இப்போ சமர்த்தனம் பண்ணுறார், அவ்யக்தம்னா அதுவும் ஜீவாத்மா தான் குறிக்கிறது. ஏன்னா சக்ஷுராதிகரணேன அனபிவியக்தூபம் உபாசத்தே, கண்ணால் பார்க்க முடியாது, அவ்யக்தமாக இருக்குன்னு சொன்னால் அன்மேனிஃபெஸ்டடாக இருக்குன்னு அர்த்தம். பால் தயிரில் வெண்ணெய் இருக்குன்னு சொன்னால் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அன்மேனிஃபெஸ்டடாக இருக்குது, இரு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எள் இருக்குது, எள்ளில் எண்ணெய் இருக்கா இல்லைன்னு கேட்டால் நம்மளால் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னா வெளில வரல, அது இல்லைன்னா வெளில வரவே முடியாது. அதனால் எப்படி இருக்குன்னு கேட்டால் அன்மேனிஃபெஸ்டடாக உள்ளே இருக்குது. அது மாதிரி கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறதுனால அதுக்கு அவ்யக்தம்னு இங்கே பெயராக இருக்கு. அப்படிப்பட்ட அனபிவியக்தூபம் உபாசத்தை தேஷாம் உபயேஷாம் கே யோகவிதமாக, இந்த ரெண்டு பேரில் இவர்கள் சிறந்த யோகிகள். கே ஸ்வசாத்தியம் பிரதி சீக்கிரகாமினா இத்தியர்த்தா, அதாவது குவாலிஃபை பண்ணுற அந்த கேள்வியை, ரெண்டு பேரில் யார் சிறந்தவர்னு சொல்லிட்டா பகவான் சொன்னதை புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாயிடும். ஏன்னா பகவான் ஏற்கனவே சொல்லிட்டா பக்தி யோகிகள் தான் சிரேஷ்டர்கள்னு சொல்லியாச்சு, அதனால் குவாலிஃபை பண்ணிக்கிறார். கே ஸ்வசாத்தியம் பற்றி சீக்கிரகாமினா இத்தியர்த்தா, ரெண்டு உபாசனை இருக்குது, ரெண்டு உபாசனைக்கு வேறு வேறு பலன் இருந்தால் கூட எது வந்து சீக்கிரமாக அந்தந்த பலனை கொடுக்கும்னு கேட்கலாம். பவாமி ந சிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம் இது உத்தரத்திர யோகமித்த யோகவித்தமத்துவம் சைக்கிர விஷயம் இது வெஞ்சயிஷ்யத்தேன்னு இதுக்கு சமாதானம் சொல்கிறார். ஏழாவது பத்தியத்தை சொல்ல போகிறார், என்ன தியானம் பண்ணுறவாளுக்கு நான் சுலபமாக எளிதிலேயே நான் அடைய தகுந்தனா இருக்கேன்னு சொல்ல போறார். அதனால இந்த கேள்விக்கு தான் தாத்பரியம்னு சாதிக்கிறார். எது யோகவித் தமஹான் அர்த்தம், வித்தமாக யோகவித் தமஹான் அர்த்தம், யோகவித்து அதுல தம பிரத்தியம் சூப்பர்லேட்டிவ், வித்துன அறிந்தவர்கள் அர்த்தம். யோக வேத வித்துன்னு சொல்லணும்னா வேத வித்து, வேத வித்துன்னு என்ன அர்த்தம்னா வேதத்தை அறிந்தவன் அர்த்தம். அப்போ யோக வித்துனா அந்த பக்தி, அந்த யோகத்தை அறிந்தவன், அதில் தமஹான சூப்பர்லேட்டிவ் மிகச்சிறந்தவர்கள் அர்த்தம். மையாவேஷ மனோயேமாம் நித்தியுக்தா உபாசத்தே ஸ்ரத்தையா பரயோபேதா ஸ்தேமே யுக்த தமாமதாகனு பதில் சொல்லிட்டார். மை ஆவேஷ மனஹ, மனதில் எண்ணில் நிலைநிறுத்தி ஏ எவர்கள் மாம் நித்தியுக்தா உபாசத்தை, எப்பொழுதும் என்னுடைய கூடியிருந்து எவர்கள் உபாசிக்கின்றனரோ, ஸ்ரத்தையா பரையா ஸ்ரத்தையா உபேதாக, சிறந்த ஸ்ரத்தையோடு கூடியவர்கள் யார் இருக்கார்களோ தே மே யுக்த தமாமதாக, அவர்கள்தான் என்னோடு மிகவும் கூடியவர்கள்னு சொல்லிட்டார். அத்தியர்த்தம் அத்தியர்த்த மத்பிரியத்வேன மனோமய் ஆவேஷ்ய, அதான் இங்கே இப்போ குவாலிஃபிகேஷன் போடுகிறார். ஏன்னா மை ஆவேஷ்ய மனஹான்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்து மேலே ஒரு விஷயத்தை நினச்சின்னே இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதுக்கு பிரீத்தி தான் காரணம், அவசியம் இல்லை. ஒரு அப்சஷன் சொல்கிறோமா இல்லையா, அப்சஷன் என்ன ஒன்று நினச்சின்னு இருக்கிறது, அந்த அப்சஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சைக்காலஜி படித்தோம் வச்சுக்கோங்க, சில பேருக்கு சில சில வினோதமான வியாதிகள்லாம் இருக்குது லோகத்தில், வினோதமான வியாதிகள் லோகத்தில் இருக்குது. சில பேருக்கு என்னென்னா கையை காலம் அலமிண்டே இருப்பாள், அது ஒரு இது இருக்குது, அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர்னு பேர் இருக்குது. என்னென்னா என்னமோ அவளுக்கு ஒரு இது அது போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரங்காத்துக்கு கொடுத்துருந்தா எப்போ பார் வீட்டு அளவை தள்ளிகிட்டே இருப்பாள், எப்போ பார் சத்தங்க என்னடானா ஏதோ வீட்டில் சுத்தமாக அசுத்தம் அசுத்தம்னு இப்படிலாம் அந்த மனசானது ஒரு விஷயத்தில் லைக்கிறது சான்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரீத்தி பூர்வமாக இல்லை. இப்போ நமக்கு கூட பாருங்க, ஒரு இப்போ நமக்கு என்னென்னா இன்னைக்கு அடிக்ஷன் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுட்டுருக்கோம் நம்ம, உடனே ஒரு எல்லையை ஒருத்தந்தாள்னா திரும்பி வந்தால் அப்படின்னா அன்றைக்கு முழுக்க அவனை பார்த்தா அப்சஷன்,
அப்ப அவனை பத்தி சில பேருக்கு பிரீத்தி பூர்வமா இருக்கு, சில பேருக்கு எரிச்சலா இருக்கு வந்துட்டு. அப்படி எல்லாருக்கும் அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தா கூட வேற வேற காரணங்கள் இருக்கு. ஆனால் இவர் போட்டுட்டார் அத்தியத்த மத் பிரியத்தேன மனஹா, ஒரு உசத்தியான பக்தியோடு கூட எண்ணில் மனதை வைத்து ஸ்ரத்தையா பரையா உபேத நித்தியுக்தாக, பரம அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ரத்தை இருக்கணும் அதை கொண்டு என்னோட கூடியவர்கள் நித்திய யோகம் காங்கமானாகா, எப்போ என்னோட சேர்ந்திருக்கக்கூடிய அதை விரும்பக்கூடியவர்கள் ஏமா உபாசதே, அப்படி என்னை உபாசிக்கின்றனரோ பிராப்பிய விஷயம் மனோமயி ஆவேஷிய ஏமாம் உபாசதே இத்தியர்த்தா, பிராப்பிய விஷயமாக இருக்கக்கூடிய அந்த என்னை என் மீது மனதை வைத்து உபாசிக்கின்றனரோ தே யுக்ததமா மே மதாக, அவர்கள் எப்பொழுதும் எனக்கு அதாவது என்னோட ரொம்ப எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் அர்த்தமாக இருந்தது, அவளுக்கு என்னோட கூடியவர்கள் அர்த்தமாக இருந்தது. மாம் சுக்கேன அச்சிராத்து பிராப்னுவந்தி இத்தியர்த்தா, அவர்கள் என்னை சுகத்தோடு கூட என்னை வெகு வெகு விரைவில் அடைவார்கள்னு அர்த்தமாக இருந்தது. தே வில் அட்டென் மீ வெரி குயிக்லி அர்த்தமாக இருந்தது. இப்போ ஏ துவக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்வக்தம் பரிபாசத்தே சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம். இந்த பத்தியத்துக்கு கிரியாபதம் இல்லை ஆக்சுவலாக, ஆனால் 3, 4, 5 சேர்த்து வாசிட்டு அர்த்தத்தை பார்க்கலாம். சந்நியமியேந்திரிய கிராமம் சர்வத்த சமபுத்தையா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதாக க்ளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத்திர வாப்பியத்தேன்னு சம்ஸ்கிருதத்தில் தூ அப்படின்னு ஆர்டிக்கல் இருக்கு, அவ்யம் பெருக்கு தூ தூனா தமிழில் அவனோ என்றால் அவனை எழுதுவான். அது மாதிரி ஏன் என்ன அர்த்தம்னா, அப்போ மேலே சொன்ன விஷயத்துக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு அர்த்தம், கீழே சொன்ன விஷயத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவன் வேறேன்னு சொல்லுவான். அப்போ ஏது அப்படின்னா இவர்கள் அக்ஷரம் அனிர்தேஷம் அவ்யக்தம் பரிபாசதே. இப்போ இந்த மூணுத்துக்கு ஒரே அர்த்தம் தான், வேறு வேறு வேர்டாக இருந்தால் கூட அர்த்தம் ஒன்று தான். அக்ஷரமாக இருக்கக்கூடிய, அனிர்தேஷியமாக இருக்கக்கூடிய, அவ்யக்தமாக இருக்கக்கூடிய, சர்வத்ரகம் எங்கும் செல்லக்கூடிய, அச்சிந்தியமாக இருக்கக்கூடிய, நினைத்து பார்ப்பதற்கே முடியாது இருக்கக்கூடிய, கூட்டஸ்தமாக இருக்கக்கூடிய, அச்சலமாக இருக்கக்கூடிய, த்ருவமாக இருக்கக்கூடிய அப்படின்னு நிற்கிறது பத்தியம். ஏன்னா அது கிரியாபதம் அடுத்த இதில் இருக்குது. இப்படிலாம் பிரத்யேகாத்மாவை சொல்கிறார், அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நிறைய சாமியம் இருக்குது, ஜீவாத்மாவுக்கு நிறைய சாமியம் இருக்குது. இந்த ஜீவாத்மான்ற ஒரு மினியேச்சர் மாதிரி பரமாத்மாவுக்கு, பரமாத்மாவுக்கு என்னென்ன விசேஷங்கள்லாம் உண்டோ ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தான் எல்லாம் கிடையாது, அவையெல்லாம் ஜீவாத்மாவும் உண்டு. ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம அந்த ஸ்கேல்லாம் இருக்குது பாருங்க, மேக்னிஃபைங் இருக்குது பாருங்க, அதில் இந்த எண்டு ரொம்ப கம்மி அந்த எண்டு ஜாஸ்தி, இந்த எண்டுக்கு வந்தால் ஜீவாத்மா அந்த எண்டுக்கு வந்தால் பரமாத்மா, ஆக மொத்தம் ரெண்டு பேருமே நிறைய சாமியம் இருக்குது. ஞான அந்த சுரப்பு தான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. அதனால் உபாசனை வரைச்சே நம்ம இதையும் பண்ணலாம் அவனையும் பண்ணலாம், ஆனால் அவனை பண்ணுறது சிரேஷ்டம் ஜாஸ்தி. ஏன்னா இந்த ஆத்மாவுக்கும் அந்தராத்மாவும் அவன் இருந்துருக்கிறதுனால அதுக்கு இன்னொன்று இதுக்கு தோஷங்கள் உண்டு. இந்த ஆத்மாவுக்கு பெர்சே பார்க்கச்சே ஆத்மா பெர்சேன்னு பார்த்தா இட் சப்ஜெக்ட் டு பாண்டேஜ். பொதுவாக ஜீவாத்மான்னு எடுத்துட்டா ஆஸ் அ கிளாஸ் இ சப்ஜெக்ட் டு பாண்டேஜ், அப்போ அவன் மீது தோஷம் இருக்குது. ஆனால் பரமாத்மாவுக்கு எப்படி தோஷமே கிடையாது. அந்த மாதிரி ரீதியில் பார்க்கச்சே பரமாத்மா உபாசனை தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறாருன்னா, இப்போது அந்த ஜீவாத்மாவுக்கும் சில விசேஷங்கள்லாம் உண்டு பரமாத்மாவை போல. அதை சந்நியமிய இந்திரிய கிராமம் இந்திரிய சமூகத்தை நன்னா நியமிச்சுண்டு சர்வத்த சமபுத்தையா எல்லா இடத்துலையும் ஒரு ஈவன் மைண்டடாக இருந்துட்டு தே பிராப்னுவந்தி மாமேவ தே மாம் பிராப்னுவந்தி ஏவன் அதை புரிஞ்சுக்கணும், அவர்களும் என்னை அடைவார்களே. சர்வபூத ஹிதேரதாக அனைத்து விதமான பூத்தங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நல்லது செய்கிறதுல அவ ரத்தாலா இருந்துட்டு இருக்கா. ஆனால் கிளேஷா அதிகதரா தேஷாம், அவளுக்கு கிளேஷமானது கிளிஷ்டா கிளிஷ்டாகான்னு யோக சூத்திரத்துலாம் வருது. கிளேஷம்னா என்ன கேட்டால் டிஃபிகல்ட்டிஸ் அந்த இது ட்ரபிள் அப்டக்கல்ஸ் அது அவளுக்கு ஜாஸ்தி. அதிகதரா தேஷாம் வியக்தா அவ்யக்தாசக்த சேதசாம், அந்த அவ்யக்தத்தை போய் அடையணும் உபாசனம் நினைக்கிறவாளுக்கு கிளேஷங்கள் அதிகம், டிஃபிகல்ட்டி அதிகம். அவ்யக்தாகி கதிர் துக்கம், ஏன்னா அது வந்து தேகவத்பீர வாப்பியத்தை உடம்போடு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னதான் நம்ம ஒரு வைராக்கியம் வந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு க்ஷணம்தான் நம்ம வைராக்கியம்லாம் ஓடியே போயிடும். இந்த ஆண்டவர் திருப்பணி நான் சாதிப்பறேன், ஒரு நாய் ஒன்று கல்யாண சத்திர மாதத்தில் வாசலில் இருந்துட்டு இருந்துன்னா டெய்லி கல்யாணம் முடிஞ்ச உடனே இலையெல்லாம் போட்டால் அந்த சாப்பாடு சாப்பிட்டுருந்தது.
புழு அருகே தோணித்து என்ன ஒரு மட்டமான பொழப்பு இது, இந்த சத்திர வாசல் இருந்துருக்கோம், இந்த மாதிரி எச்சல் எல்லாம் விழுதுல சாப்பிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வைராகியம் வந்தது. இனிமேல் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தருக்கு போயிடுது. இங்கே இருந்தால் தானே இருந்தது, பக்கத்தருக்கு போயிடான்னு சொல்லிட்டு பக்கத்தருக்கு போயிடுதான். போய் என்ன பண்ணிட்டா கதில் உட்காந்துட்டே இருந்தால் ஒன்றும் ஆகாயம் கிடைக்கல, சத்திரத்தில் இலை வர டைமும் ஆயிடுது, அப்படி பார்த்துட்டே இருக்கு நாக்கு தொங்க போட்டுன்னு. அப்போ 10:30 ஆச்சோன்னுமோ துபான்னு சத்தம் ஒன்று கேட்டுது, விழுந்து வாழ் அடிச்சு அதே இடத்துக்கு ஓடி வந்துதான். அந்த இலை வந்து சத்தம் கேட்டவுடனே அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம், நம்ம வைராக்கியெல்லாம் அவ்வளோதான், மிஞ்சி போச்சுன்னா ஏதோ அப்படி ஆகும்னு சொன்னால் கூட அந்த மொமெண்ட் வந்துன்னு யூ ஹால் ஃபெயில் மிசரபிளி. அது மாதிரி சொல்கிறார் தேகவத்பிஹி. ஏன்னா இந்த தேகத்துக்கு ஒரு இது இருக்கே, என்னதான் நம்ம பகைமை உணர்ச்சி காட்டினா கூட இந்த நத்த சம்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, அதெல்லாம் பின்னாடி போய்டுறது. ஒரு க்ஷணம் தான் ஆடாட சதா ஆடுறதுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் உண்மை அனுபவத்திலே பார்க்குறோம் நம்ம, என்ன தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் அது இருக்கா இல்லையா. அப்போ தேகத்தோடு இருக்கிறவாளுக்கு அது ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் பிரத்யாகம்லாம் பண்ண முடியாதுன்றதை இங்கே சொல்கிறார். ஏது அக்ஷரம் பிரத்யேகாத்மஸ்வரூபம் அநிர்தேஷம் தேகாத்து அந்நியதையா. ஏது இவர்கள் அக்ஷரம்னா இப்போ பிரத்யேகாத்மஸ்வரூபம் ஜீவாத்மாவை அநிர்தேஷம்னு சொன்னால் சுட்டி காட்ட முடியாதா இருக்கு. எதை காட்டிலும் தேகாத்து அந்நியதையா தேவாது சப்த அநிர்தேஷ்யம். இப்போ நம்ம பேர் சொல்லணும் வச்சுக்கோங்க, இவன் மனுஷியன், இவன் இது ஆடு மாடுன்னு சொன்னால் அது அதுக்குள்ளே இருக்க ஆத்மாவை அந்த சரீரத்தை விட்டு அந்த இதை விட்டு சொல்கிறோம், அதுக்காக தனியாக எடுத்து நிர்தேசம் பண்ண முடியாது. அதையேவ சக்ஷுராதிகரண அனபிவியக்தம், அதனால் கண்களால் பார்த்து பிரித்து பார்க்க முடியாது. சர்வத்ரகம் அச்சித்யம் ச அச்சித்யம் ச, சர்வத்ரகம்னா சர்வத்ர தேவாதி தேகேஷு வர்த்தமானம் அபி. இந்த ஆத்மா நமக்கு வேறு வேறு ஜீவராசிகளை பார்க்கச்சு வேறு வேறு மாதிரி நமக்கு அனுபவம் ஏற்பட்டால் கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மான்றது ஒன்று, ஒன்றுன்னா அஸ் அ கிளாஸ் அது ஒன்று தான், டிஃப்ரென்சியேஷன் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எந்த ஆத்மா எந்த சரீரத்துக்குன்னா எடுத்துக்கலாம் அதோடய புண்ணிய பாபத்தை பொறுத்து. அடுத்த ஜென்மம் தெரியாது, நம்ம இப்போ எறும்பாக பிறக்கலாம், எறும்பு மனுஷனாக பிறக்கலாம். அப்படின்னா அனைத்து சர்வத்திரகம்க்கு என்ன அர்த்தம்னா எந்த வித சரீரத்தையும் எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது அதுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அர்த்தமான அப்பி தத் விசஜாதீயதையா தீன தீன ரூபேன சிந்தையத்து மனர்கம். அப்படி இருந்தால் கூட அதை காட்டிலும் வேறேன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ததையவ கூட்டஸ்தம், இந்த கூட்டஸ்தத்துக்கும் நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல கூட்டஸ்தம்னு சொன்னால் கூட்டஹான்னு சொன்னால் இந்த இதெல்லாம் அடிப்பான் மருங்க வச்சு, நகை கடையிலாம் ஒன்று வச்சுட்டுருப்பான், கீழே ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், அதை எவ்வளோ அடித்தாலும் அதுக்கு எந்த டேமேஜும் கிடையாது. ஆனால் அது மேலே வச்சு அடிக்கிற அந்த இதுக்கு உண்டு. இப்போ வெல்டிங் ஷாப் எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கான், அந்த காலத்தில் நகை கடை வச்சு அதே சொல்லியிருந்தா, இப்போ நான் வெல்டிங் ஷாப் எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கான், எங்கெங்கெல்லாம் தட்டுறானோ அதுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அது மேலே வச்சு அடிக்கிற இதுக்கு அந்த மாற்றம், அப்போ மாறாமல் இருக்கக்கூடியது மாறுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருந்தும் மாறாமல் இருக்கிறதுக்கு கூட்டகான்னு பெயர். அப்போ கூட்டஸ்தம்னா அப்போ அந்த ஆத்மாவுக்கு சர்வசாதாரணம் தத்தத்தேவாதி அசாதாரண ஆகார சம்பந்தம் இத்தியர்த்தக, ஆகார அசம்பந்தம் இத்தியர்த்தக. அப்போ அந்தந்த எந்தெந்த இதை எடுத்துட்டாலும் அதை காட்டில் விலட்சணமாக இருக்கக்கூடிய ஆத்மான்னு அர்த்தமாக இருந்தது, அதான் கூட்டஸ்தம்னு அதுக்கு பெயர். அந்த ஜீவாத்மா ப்ராப்பர் ஜீவாத்மாக்கு அபரிணாமித்வேன ஸ்வ அசாதாரண ஆகாராத் ந சலதி ந சவதே இது அச்சலம் ததேவ த்ருவம் நித்தியம் சந்நியமிய. சரி, நித்தியம். இப்போ இந்த ஆத்மாவுக்கு பரிணாமம் கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு பரிணாமம் கிடையாது, பரிணாமம்னு மாற்றம். என்ன டிஃபிகல்ட்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போது சரீரம் இருக்கு இல்லையா, சரீரத்துக்கு எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து இளமை முதுமைன்ற இருக்குது, அது வந்து ரொம்ப காலத்தினால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஒரு க்ஷணமும் உடம்பு மாறிட்டே இருக்குது, காத்தாலிருந்து உடம்பு இப்போ இல்லை, அவ்வளோ செல்ஸ் போது ஒரு புது செல்ஸ் வந்துகிட்டே இருக்குது இப்போ. அப்போ சரீரம் இப்போ மாறிட்டே இருக்குது. இப்போ சரீரத்துக்குள்ளே ஒரு வஸ்து இருக்குது, அது ஆத்மான்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ இந்த சரீரத்தோடையே அது பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால அதுக்கு மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாதா ஆத்மாவுக்குன்னு கேட்டால் ஏற்படாதுன்னு தான் எல்லாம் ஒத்துருக்கா. ஏன்னா ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது அனித்தியமாக போயிடும், ஆனால் அது நித்தியம், அதோட சொரூபம் வந்து மாறாத தன்மை உடையது. அப்போ அதுக்கு மாற்றம் இல்லாததுனால ந சலத்தி ந செவத்தே இது அச்சலம் போட்டுருந்தோம். சரீரமானது போகிறது வருது, ஆனால் ஆத்மாவானது எப்படி இருக்க போகிறது, அதனால அதுக்கு அந்த மாதிரி குறிப்பிடப்படுறது.
துருவம்னு நித்தியம், இந்திரிய கிராமம் சன்னியமே, இந்திரிய சமூகத்தை அடக்கி சக்ஷுராதிக்கம் இந்திரிய கிராமம் சர்வஸ்வ வியாபாரேபியஹ சம்யக் நியம்ய சர்வத்த சமபுத்தையஹ. அதனுடைய வியாபாரங்கள், இந்திரியங்களுக்கு வியாபாரம் உண்டு. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாய் கதையை சொன்ன மாதிரி அது நம்ம கண்ணை முன்னு உட்காந்துருக்கோம் அஞ்சு நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தி தான், ஒரு நிமிஷம் ஆறுதான் வச்சுக்கோங்க, உடனே கண்ணு திறந்து பார்க்குறோம், ஒரு சத்தம் கேட்கறது திறந்து பார்க்குறோம். அப்போ இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி அதோட வியாபாரத்திலேயே நிறுத்தி சர்வத்த சமபுத்தையா சர்வத்திர தேவாதி விஷமாக்காரேஷு தேகேஷு அவஸ்திதேஷு ஆத்மசு ஞானைக்காக்காரத்தையா சமபுத்தையா, எவ்வளவு ஜீவராசிகளை பார்த்தாலும் அவைகளுக்குள்ள என்னென்ன இது இருந்தாலும் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது ஆத்மாதான், ஞானம்தான். அதை அனுபவத்தில் நம்ம பார்க்கலாம். வெறுமை போய் உட்காந்து அடிக்கடி வெறுமை போய் உட்காந்து ஏன்னா நான் வெறுமை தான் இருக்கேன், அதனால் வெறுமை போய் உட்காந்து அப்படி பார்க்க வச்சுக்கணும். எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது, எத்தனை ஜீவராசிகளாக இருந்தாலும் அதாவது சாப்பாடை நோக்கி ஓடுறது, அப்புறம் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் செக்யூரிட்டி ஓய்ஞ்சிக்கிறது, எப்போ அன்வேஷனம் பண்ணிகிட்டே இருக்குது. எலியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கோம், அது மாதிரி என்ன பண்ணுறது, ராத்திரியில் வர்றது ஆகாரத்தை தேடுறது. அப்போ ஆகாரத்தை தேடுறதுலேயே அது மாட்டிக்கிறது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாள், தெய்வமே பரம்னு கதை. என்ன கதைனா, ஒரு பாம்பு பிடிக்கிறவன் தான், அவன் என்ன பண்ணால் ஒரு பாம்பை பிடிச்சான், பாம்பை பிடிச்சி அதை வித்தை காட்டுறதுக்காக இந்த விலங்கெல்லாம் வச்சுட்டு பண்ணிச்சு அதுங்களுக்கு பூர்த்தி ஆகாரம் போட்டோம் வச்சுக்கோங்க, கொழுப்பு ஜாஸ்தியாக போயிடும். அதனால் முதல்ல நம்மளும் பாதி ஆகாரம் போட்டு அவைகளை ஆகாரத்துக்கு அடிமையாக்கி அப்போ தான் ட்ரெயின் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ண, பாம்பை ஏதோ ஒரு கூடையில் போட்டு வச்சு மறந்து ஊருக்கு போயிட்டான், இங்கே இப்போ கிராமத்துக்கு போயிட்டான். போனால் அந்த பாம்புக்கு பயங்கர பசி, கூட உள்ளே இருக்க வெளில வர தெரியாது, மாட்டு கொடியில் படுத்துன்னு இருக்கு. அப்போ அந்த பக்கமாக ஒரு எலி என்ன பண்ணிட்டு ஏதோ ஆகாரக்காக தேடி வந்தது. தேடி வந்தால் எலிக்கலான்னு கேட்டால் அதோட இன்சிடென்ட் கடிக்கிறது தான், எதை இருந்தாலும் கடிக்கிறதா கடிச்சு பார்க்கறது. இந்த கூட இருக்கு இல்லையா, கூட மூடினா கூடையை போட்டு கடிச்சது, கூடையை போட்டு கடிச்சோட பாம்பு அப்போ தான் பசியில் வாயை திறந்துன்னு உட்காந்துருக்கு, கரெக்டாக அதை ஓட்டை போட்டு உள்ளே போச்சு, லேண்டிங் வந்து பாம்போட வாய் தான். ஸோ பாருங்க விதி எப்படி பண்ணிட்டு பாருங்க, இப்போ கூடையில் அடைஞ்சு கிடந்த பாம்புக்கு கூடையும் திறந்து அதை போய் ஆகாம நேரம் உள்ளே வந்து உயருது. அப்போ தெய்வமே பண்ணணும் ஒருத்தன் கதை எழுதுனா. அது மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இதுதான் காமன், நமக்கும் அதே தான். நம்ம ஹை ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது அந்த லோ ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்க போய் அப்படி பார்த்தோம்னா ஞானத்தோட வெளிப்பாடு தான். அப்போ எல்லா தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆத்மா, அந்த ஆத்மா வந்து காமன் டு இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படி தத்தையேவ சர்வபூத ஹிதே ரதாக, அதனாலே எல்லா பூதத்துக்கும் எது ஹிதமோ அதில் ஈடுபாடு உடையவர்கள். சர்வபூத அஹித ரதித்வாத்து நிவிருத்தாக, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு தீங்கு நினைக்க மாட்டான், எல்லாத்துக்கும் தன்னை போலவே பாவிக்கிறதுனால அதுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கிறது. சர்வபூத அஹித ரதித்வம் ஹி ஆத்மனஹ தேவாதி விஷமாக்கார அபிமான நிமித்தம் ஏ ஏவம் அக்ஷரம் உபாசத்தே தே அபி மாம் பிராப்னவந்தி ஏவ. ஐயே அவளுக்கு அந்த அஹிதம் பண்ணக்கூடாது இருக்குன்னா அவளுக்கு தெரியறது எல்லாத்துக்கும் இருக்கிறதும் ஆத்மா தான், அதுவும் தெரியறது. அதாவது கஷ்டப்பட்டுருக்கு, அதாவது கஷ்டப்பட்டுருக்கு, அதனால் அதுக்கு போய் நம்ம ஏன் தொந்தரவு பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கான். அவளும் மாம் பிராப்னவந்தி ஏவன் போட்டுட்டார், ஏவக்காரத்தை கொண்டு போய் அங்கே போட்டுட்டார். மாமேவன் ஸ்லோகத்தில் இருக்குது, ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா தே பிராப்னவந்தி மாமேவ அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே ஏவக்காரம் என்ன போட்டிருக்கார், என்னை அடைவார்களே அப்படின்னு, என்னையே அடைவார்கள் இல்லை என்னை அடைவார், அதெல்லாம் சுவாரஸ்யம் உண்டு. ஏவ எங்கே போடுறோம்னு, அதுக்காக இங்கிலீஷில் ஒன்லி இருக்கணும், அந்த ஒன்லி எங்கே போடுறோமோ அதுக்கு அர்த்தம் வேரி ஆகும். இப்போ ஒன்லி ஹீ கேம், ஹீ ஒன்லி கேம், ஹீ கேம் ஒன்லி இப்பெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, அங்கங்கே அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அர்த்தமாக இருக்கும். அது மாதிரி ஏவக்காரத்தை மாற்றி போட்டிருக்கார். மத் சமானாக்காரம் அசம்சாரினம் ஆத்மானம் பிராப்னுவந்தி ஏவத்தியர்த்தா, எனக்கு சமானமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அடைவார்கள் என்று அர்த்தமாக இருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏகப்பட்ட சாமியங்கள் இருக்குது, அதனால் அந்த தியான விசேஷத்தில் பார்க்கச்சு ஏன்னா என்னை ஒத்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அடைகிறார்கள். மம சாதர்மி மாகதாகனு சொல்லப்படுறார் 14. மாம்னு சொன்னால் வந்துட்டு என்னன்னு கேட்டால் என்ன என்ன அடைகிற மாதிரி அதையும் அடைவார்கள் தத்திரி மாதிரி, என்னை ஒத்து இருக்கக்கூடிய ஆத்மா அடைகிறார்கள் அர்த்தம். டைரக்டாக அடைவார்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அப்புறம் வித்தியாசம்லாம் போயிடும். ஏன்னா பிரம்ம உபாசனம்னா பிரம்மத்தடையலாம்,
அப்போ ஜீவாத்மா உபநிஷத்துல இருந்து என்னதான் அடைவான்னு வச்சுக்கோங்க. அப்போ குழப்பம் மேடம். ஆனால் அவளும் அந்த எண்டு என்னை அடைவார்கள் சொன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடிய அதை அவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இது லட்சதே ஸ்ரூயத்தை ச நிரஞ்சன பரமம் சாமி உபயத்தின்னு ஸ்ருதி சொல்றது. அந்த உபாசனைக்கு ஸ்ருதியானது சில சொல்றது, பகவானை ஒத்த நிலையை அடைவார்கள் சொல்றது. அதுக்காக ததா அக்ஷர்சப்த நிர்திஷ்டாத்து கூட்டஸ்தாத்து அந்யத்வம் பலசு பிரம்மனோ வக்ஷதே. அதனால் அதா அதான் அப்படியே இப்போ என்னாச்சு கேட்டா, பின்னாடி அக்ஷர சப்தத்தினால இப்போ முறையே சொன்னோம், ஒரு சப்தமானது நிறைய அர்த்தத்தை சொல்றது, இதே அக்ஷரமானது பின்னாடி பரபிரம்மத்தை சொல்ல போறது. இப்போ ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் ஜீவாத்மா, அதுக்காக அதை எடுத்து போட்டுட்டார். அங்கே அக்ஷரசப்த நிர்திஷ்டாத்து கூட்டஸ்தாத்து அந்யத்வம் பரஸ பிரம்மனோ வக்ஷதேன்னு சொன்னால், அப்போ அந்த அக்ஷரத்தை வந்து ஜீவாத்மான்னு சொன்னால் கூட, கூட்டஸ்தா அக்ஷர உச்சதேன்னு சொன்னால் கூட, உத்தம புருஷ ஸ்வனேகன்னு சொன்னால் இந்த அக்ஷரனை காட்டிலும் பரமாத்மா வேற. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் அக்ஷரகன்றது ஜீவாத்மா தான் இப்போ கொடுத்துருக்கறதுல, அதை காட்டிலும் பரமாத்மா வேற. அத்த பராயயா தத் அக்ஷரம் அதிகமியத்தை இது அக்ஷர வித்யாயாம் தூ அக்ஷரசப்த நிர்திஷ்டம் பரமம் பரம் பிரம்ம ஏவ பரம் பிரம் பரமேவ பிரம்ம பூத யோனித்வா தேவ. முண்டகோபநிஷத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற அக்ஷரம்ன்றது பிரம்மத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் கீதையில் அக்ஷரம்ன்றது ஜீவாத்மா குறிக்கிறது கிளாரிஃபை பண்ணுற. ஏன்னா எல்லாம் அப்ஜெக்டிவ், அக்ஷரம்னு சொன்னால் மாறாததுன்னு அர்த்தம். நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கு அக்ஷரம் தான் பேர் சம்ஸ்கிருதத்தில், அக்ஷராணி. ஏன்னா அவைகளுக்கு மாற்று சப்தத்துக்கு மாற்றம் கிடையாதுன்னு. அதனால் அது சில சமயம் குவாலிட்டேட்டிவாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து விசேஷமாக இருக்குது, அதுக்காக பிரித்து காட்டுறார். ஆக மொத்தம் இந்த இடத்துல அக்ஷரம்ன்றது ஜீவாத்மாவை குறிக்கிறது. தேஷாம் அவ்யக்தாசக்த சேத்தசாம் கிளேஷஸ்து அதிகதரா, அவளுக்கு ட்ரபிள் ஜாஸ்தி. அவ்யக்த விஷயா மனோவிருத்தி தேகவத்பிஹி தேகாத்ம அபிமான யுக்தைஹி துக்கேன அவாப்பியதே. எப்பையும் தேகத்து மேலே அபிமானம் இருக்கிறவாளுக்கு அது கஷ்டம். என்னதான் கீதையை பத்தரு பாஞ்சில மாஸ்டா கூட உட்காந்து நேற்று ராத்திரி கொசு கடிச்சது டபால உடனே அடிக்கதான் அடிக்கிறோம். என்னதான் படிச்சதுக்குமே நம்ம ஆத்மா சரீரம் இல்லை ஆத்மா சரீரம் இல்லைன்னு சொல்லியே இருந்தா கூட கொசு கடிச்சதுன்னா டபால் அடி அடிக்கதான் பண்றோம். அப்ப நினைச்சு நம்ம எவ்வளவு அபிமானம் நமக்கு இருக்கு, ஒரு சின்ன கொசு எங்கேயோ ஒரு ஓரத்தில் கடிக்கிறது, அதை கூட நம்மளால பொறுத்துக்க முடியல. அதை உடனே அடிச்சுட்டு மேல கீதையை வாசிக்கிறோம். ஆமாம், வெரி குட். அதுக்கு கடிக்கிறது நமக்கு அடிக்கிறது அதுதான் காரியம். அந்த மாதிரி நமக்கெல்லாம் வந்து இந்த அக்ஷர உபாசனைலாம் உபாசனையே முதல்ல வரப்போகிறதில்ல, அதுன்னு அக்ஷர உபாசனை கிட்டக்க நெருங்க முடியாத விஷயமா இருக்குது. பகவந்தம் உபாசீனானாம் யுக்ததமத்துவம் சுவியக்தமாக. அப்போ பகவானோட கூடி இருக்கிறவாளுக்கு அந்த சைஷ்யத்தை சொல்கிறார். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நிய மத்பராக அனன்யேனவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்து சம்சார சாகராத்து பவாமின சிராத் பார்த்த மையாவேஷித்து சேதசாம். யார் எல்லா காரியங்களையும் என்னிடத்தில் ஒப்படைச்சிட்டு என்னை தியானம் செய்கின்றார்களோ இல்லையா, எல்லா காரியம் சமர்ப்பிக்கிறதுனா பலத்தெல்லாம் சமர்ப்பிக்கிறது, இது எனக்காக பண்ணலை அந்த கர்மயோகத்தை சொன்ன அர்த்தம் இந்தத்தில், அவர்களை தேஷாம் அகம் சமுத்தர்த்தா நான் அவளை கரையேற்றுகிறேன். தாயாருக்கு உஜ்ஜீவனின்னே பெயர், ஜீவனி. மிருத்து சம்சார சாகராத்து இந்த சம்சார சாகரத்தில் நான் அவளை கரையேற்றுறேன். பவாமிச சிராத் பார்த்த மையாவிஷ அவளுக்கு எப்பயும் நான் அடையும்படியாக இருக்கேன்னு சாதிக்கிறார். ஏது லௌகிக்கானி தேக யாத்ராசேஷ பூதானி தேக தாரணார்த்தானிச்ச அசனாதீனி கர்மானி. இப்போ இந்த கர்மாவை ரெண்டாக பிரிக்கிறார் பாஷ்யக்காரர். ஆறாவது சொன்ன ஏது சர்வாணி கர்மானி இருக்கோன்னு ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்றுனா லௌகிகமாக பண்ணக்கூடிய கர்மா, நான் எப்பயுமே உபாசனத்தில் இருக்க முடியாது, உபாசன காலம் போக தேகத்தை நம்ம சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக சாப்பிட்றோம் படுத்துக்கிற ஏதோ காரியங்கள்லாம் இருக்கணும், அப்படிப்பட்ட தேக தாரணார்த்தானி தேகத்தை தரிச்சிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கர்மானி கர்மங்கள் இருக்கு இல்லையா, அது வைதிகானிச்ச யாகதான ஹோமதம பிரபிருத்தினி சர்வாணி ச காரணானி சோத்தேஷியானி அத்தியாத்ம சேத்தசா மய சந்நியஸ். அதுக்கு மேலே வைதிகமாக வைதிகமாக சொல்லப்பட்ட யாகம் என்ன தானம் என்ன ஹோமம் தபஸ் இத்தியாதிகள்லாம் இருக்கணும், அதையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு மத்பராகா மத்பராக மதேக பிராப்தியாக பகவான் அடையறதுலேயே உத்தேசம் வச்சுட்டு அனன்யேன ஏவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தே. வேற கதியற்று வேற எதுலேயும் மனசு செலுத்தாம என்ன தியானம் பண்றது, தியான அர்ச்சனை அதுக்கு விசேஷங்கள் படுகிறார். தியான அர்ச்சனை பிரணாம ஸ்துதி கீர்த்தனாதீனி ஸ்வயமேவ அத்தியர்த்த பிரியாணி பிராபிய சமானி குருவந்தோ மாம் உபாசத்தை இத்தியர்த்தா. உபாசன்றது ப்ராசஸ்,
படிப்படியாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் அது. எடுத்தவொடனே எல்லாரும் அப்படி தியானத்தில் உட்கார முடியாது. அதுக்காக படிப்படியாக போட்டுட்டார். பின்னாடிலேருந்து கீர்த்தனை, ஸ்துதி, பிரணாம, அர்ச்சனை, தியானம். தியானம் தான் அதில் கடைசியாக வச்சுட்டோம்னா அதுக்கு அடுத்து எல்லாம் படிப்படியாக அர்ச்சனை பண்ணுறது, ஸ்துதி கே நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது இத்தியாதி எல்லாம் அத்தியர்த்த பிரியத்தோடு கூட யார் பண்ணுறாலோ என்ன உபாசிக்கின்றனரோ தேஷாம் அவர்களுக்கு மத் பிராப்தி விரோதிதையா மிருத்தி பூதாத்து சம்சாராக்கியாத்து சாகராத்து அகம் அச்சிரேன ஏவ காலேன சமுத்திரத்தா பவாமி. என்ன தாத்பரியம் கேட்டால் பக்தி நமக்கு ஏன் தோன்றாமல் இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாபராசி. பாபராசி குறைய குறைய பக்தியானது திடமாகும். பக்தி திடமாக ஆக பாபராசி குறையும். இதான் அதில் ஒரு சைக்கிளிக்கல் இது இருக்குது, டிபெண்டன்சி இருக்குது. அதனால் ஏன் பக்தி இல்லைங்கிறத பாபம் நிறைய இருக்குது. அவன் பக்தியை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண 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 என்னாகும்னா தராசு வந்து ஸ்லோவாக கீழே இருக்கிறது மேலே போகிறது இல்லை மேலே இருக்கிறது கீழே வரா மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னு சொல்கிறார். நான் பார்த்துக்கேன்னு சொல்கிறேன். மையேவ மன ஆதத்ஸ்வ மை புத்தி நிவேசைய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் சம்சயா. என்னிலேயே மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணு. உன்னோட புத்தி இருக்கு இல்லையா ஞானத்தை என்னிடத்தில் நுழை. நீ என்னிடமே வாழ்வாய் நான் எனக்குள்ளே இருப்பேன்னு தாத்பரியமாக இருக்குது தியானத்தில். அதில் ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அத்தக அதிசயித புருஷார்த்தத்வாத்து சுலபத்வாத்து அத்தகான தேர்ஃபோர்னு அர்த்தம். காரணம் அது என்ன காரணம்னா ஏன் அப்படின்னு கேட்டால் அதிசயித புருஷார்த்தத்வாத்து. புருஷார்த்தம்னு கேட்டனா சொன்னால் ஒரு புருஷனால் அடையப்பட வேண்டியது, அதாவது ஜீவாத்மாவால் அடையப்பட வேண்டியது. அதில் எது வசத்தியான புருஷார்த்தம் கேட்டால் பகவான் அடையிறது தான். அதனால் அதிசயித புருஷார்த்தத்வாத்து. அது மட்டும் இல்லை சுலபத்வாத்து. என்னை அடைதுறது என்னை தியானம் பண்ணுறதுன்றது ஈஸி. அதனாலையும் அச்சிர லப்யத்வாத்துன்னா உடனே கிடைச்சிடும். உடனே கிடைக்கிறதுனாலையும் மையேவ மன ஆதத்வ என்னிடமே மனதை செலுத்து. மையி மனக சமாதானம் குரு. சம் ஆதானம்னா சமயக்கு ஆதானம் வைத்தல்னு அர்த்தம் பண்ணு. மையி புத்தி நிவேசைய என்னிடமே உன்னுடைய புத்தினா அந்த நிச்சயம் அத்தியவசாயத்தை செய். நிச்சயமாக திடமாக என் மீது உன்னுடைய இது வை அப்படின்னு தாத்பரியமாக இருது, கன்விக்ஷன் அர்த்தமாக இருது. அத ஊர்துவம் மையேவ நிபசிஷ்யசி இதற்கு மேலே நீ என்னிடமே இருப்பாய்னா என்ன அர்த்தம்னா அந்த தியானத்தில் அப்படியே அந்த மைண்டானது என்னிடமே இருக்கும்னு தாத்பரியமாக இருது. அகமேவ பரமப்பிராப்தி இது அத்தியவசாய பூர்வக மனோநிவேசனானந்தரம் ஏவ மை நிபசிஷ்யசி இத்தியர்த்தா. எப்போ என்னிடம் இருப்பாய்னு கேட்டால் அதுக்கு ஸ்டெப்பு சொல்கிறார். அத்தியவசாய பூர்வக அத்தியவசாயம்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது, அப்போ தான் மனசை செலுத்த முடியும். இது நிச்சயமாக இது ஒரு நிச்சயம் பண்ணிட்டு ரெசல்யூஷன் பண்ணிட்டு மனசை வைக்கிறது. அது அதை வச்சதுக்கப்புறம் தான் என்னிடத்தில் இருக்க முடியும்னு சொல்கிறார். அத ஒன்பதாவது பத்தியம். அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாச யோகேன ததா மாம் இச்சாப்தும் தனஞ்சய. அப்படி உன்னால் வைக்க முடியலன்னா என்ன பண்ணலாம் அதுக்கு? அபியாச யோகேன, இதே பதம் யோகசாஸ்திரத்துலேயும் இருக்குது. அபியாச யோகேன சரி அதுவும் சொல்கிறார். இச்சாப்தும் தனஞ்சய் என்ன அடைவதற்கு அபியாசம் பண்ணிடுன்னு சொல்கிறார். இதுக்கு பாஷ்யக்காரர் அந்த அபியாசத்தை இன்னும் வேறமாக சொல்ல போகிறார். அத்த சகசாயிவ மயி ஸ்திரம் சித்தம் சமாதாத்தம் சக்னோஷி. உடனே அப்படி இறங்கிட முடியாது பக்தி யோகத்தில். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இறங்கணும்னா எவ்வளோ காரியம் இருக்குது. ஒவ்வொன்றா ஞாபகம் அப்போ தான் நல்லா ஞாபகம் எல்லா ஞாபகமும் வரும். ஐயோ இதை பண்ணலையே அதை பண்ணலையே ஞாபகம் வந்துருக்கும். அப்படி முடியலனா தத்தகா அபியாச யோகியனை மாம் ஆப்தம் இச்சை. ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் வச்சுக்கிறது, பாஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி. ஸ்வாபாவிகான அதிகாதிசய சௌந்தர்ய சௌஷீல்ய சௌஹார்த வாத்சல்ய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சௌரிய வீரிய பராக்கிரம சர்வஜத்வ சத்தியகாமத்வ சத்தியசங்கல்பத்வ சர்வேஸ்வரத்வ சகலகாரணத்வாதிசங்கேய கல்யாண குணகண சாகரே. இது இதுக்கு மயி அதுக்கு அர்த்தம். இந்த மயிக்கு இவ்வளோ விசேஷணங்கள், இப்படிப்பட்ட விசேஷணங்களுடைய அது மட்டும் இல்லை நிகிலஹேய பிரத்தினிக்கே மயி. அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய என்ன தகுந்த தோஷமே இருக்காதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எண்ணில் நிருதிஷேய பிரேம கர்ப்ப ஸ்மிருத்தியபியாச யோகேன ஸ்திரம் சித்த சமாதானம் லப்துவா மாம் பிராப்தும் இச்ச. அப்போ தொடர்ந்து ஒரு அபியாசம் பண்ணி என் அடையலாம்ன்றதுல ஒரு ஆசையை வைன்னு சொல்கிறார். அதுக்கு இப்போ பத்தாவதுல சொல்ல போகிறார். அபியாசே அப்பியசமர்த்தோசி மத் கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மானி குருவன் சித்தி மபாப்சசி. இப்போ முதல்ல சொன்னார் உடனே என்ன தியானம் பண்ணுன்னு சொன்னார். என்ன தியானம் பண்ண முடியாட்டி அபியாசம் பண்ணுன்னு சொன்னார். ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வச்சுக்கொண்டார். அதுவும் முடியலன்னா நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் சில காரியங்களை பண்ணு. அந்த காரியங்கள் என்னென்னு இப்போ பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அத ஏவம் வித ஸ்மிருத்தி அபியாசே அபி. சரி அந்த அபியாசம் பண்ண முடியலையா, அசமர்த்தா அசி
மத் கர்ம பரமோ பவ, என்ன குறித்து சில காரியங்கள் பண்ணு. மதியானி கர்மானி, என்னது அதெல்லாம்? ஆலய நிர்மாண, கோவில் கட்டு. கோவில் கட்டலாம். சீரியஸா எடுத்துக்காதீங்க, நிறைய கோவில் இருக்கு. இப்போ இருக்கிற கோவில் போய் பராமரிச்சாலே போகணும். இப்ப அந்த கோவிலை கட்டி அது என்ன திருமண் போடுறது, அப்புறமா யாரும் என்ன ஆகமத்தை வைக்கிறது, இதுல தான் சண்டை ஜாஸ்தியா இருக்கு. அதனால ஏதோ கோவில் கட்டுறது இறங்க வேண்டாம். யாரும் இருக்கிற கோவில பராமரிச்சுட்டா போறோம். உத்தியான கரணை இது பண்ணலாம், போய் அந்த தோட்டத்தை நிர்மாணம் பண்ணலாம். ஆனா கோவில் எல்லாம் இன்னும் எதுவுமே இல்லாம இருக்கு. உத்தியான கரணை, பிரதீப ஆரோப்பண விளக்கேத்துறது, அங்க மார்ஜனை சுத்தம் பண்றது. நான் படிக்கிற ஸ்கூல் காலத்தில் உழவர பண்ணின்னு கூட்டிகிட்டு போவா ஸ்கூலுக்கெல்லாம். இப்போல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்லை. நம்ம பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய்டுறதே ஒழிய அதுங்களுக்கு ஒன்றுமே நம்ம சொல்லித்தர முடியாமல் இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் ஒன்றுமே இல்லை, ஸ்பிரிச்சுவல் இதுவே இல்லை. உழவர பண்ணின்னு எங்கேயோ போவோம், ஏதோ ஒரு கோவில், சிவன் கோவிலோ கிருஷ்ண கோவிலோ எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போய் அங்கே ஏதோ நாலு பிள்ளை பிள்ளைங்க ஏதோ பண்ணிட்டு வருவோம். அது மாதிரி இங்கே மார்ஜனை இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை ஸ்கூல்ஸில். எங்கேயோ போறா வர வாத்தியார் சொல்வார், வாத்தியோட வாத்தியார் காத்தால பீச்சுக்கு வாக்கிங் போனா பெரிய பெரிய நாயெல்லாம் கூட்டிட்டு போற. அவர் சொல்வார், வாத்தியார் பேர கூப்பிட்டு சொல்லுவார், ஏண்டா ஒரு பசுமாட்டுக்கு புல்லு கொடுத்த அல்லது புண்ணியம் உண்டு. இப்போ எழுத்துல எல்லாம் அலையிறாளே, இன்னைக்கு நம்மளவா எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காள், என்னடா புண்ணியத்துக்குன்னுவா. அது மாதிரி பீச்சுக்கு போய் அவன் அவன் என்னமோ கருத்துல பீச்சுக்கு போறான், அந்த குப்பையை போய் நம்ம எடுக்கணுமா சொல்லுங்க. கோவிலுக்கு போய் ஒரு நாலு குப்பை எடுத்து போனா பிரயோஜனம் உண்டு. அது மாதிரி யோசிக்க மாட்டேன் கிட்ட மாடர்ன் தாட்ஸு அதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. என்ன பண்றது, நம்ம பீச்சில் கண்டகாரம் நடக்கிறது, அந்த குப்பையை நம்ம பசங்க பொறுக்கணுமாண்ணா. என்ன தலையை சொல்லுங்க, கோவிலுக்கு போய் போட்டால் பரவாயில்ல, ஏதோ எடுத்து போடுறான். இது என்ன பெரிய சோஷியல் சர்வீஸ் புரியுது? சரி, அப்யூக்ஷன் சொன்னால் ஜலம் தெளித்து க்ளீன் பண்ணுறது. உப்பு லேபனா எங்கேயாவது இடிஞ்சு கிடிஞ்சு வந்து அதெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கா ஆச்சாரியர்கள்லாம் பண்ணியிருக்கா, ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் இந்த காரியம்லாம் பண்ணியிருக்கா எல்லாத்தையும். அதனால தான் பாஷைகள் எழுதியிருக்கார். ஸ்ரீரங்க கோபுர நிர்மாணம் பண்ணுறது எல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி புஷ்பாபகரணை, புஷ்பம் கொண்டு குதிக்கிறது, பூஜனை, உத்வர்த்தனம்னு சொன்னால் சுத்துறது, பெருமாளை பிரதட்சிணம் பண்ணுறது, அதுவே அவருக்கு ஒரு இதுவாக இருக்குது. அது ஒரு காரியம், உத்வர்த்தனை, பூஜனை, உத்வர்த்தனை. ம், பூஜனோத்வர்த்தனை இருக்கே, பிரவர்த்தனை இருக்கா, உத்வர்த்தனை, ரெண்டு ரெண்டு பாடமும் இருக்கு. பூஜா பிரவர்த்தனை ஒரே அர்த்தமாக போயிடுது, பூஜைகள் பண்ணுறது. உத்வர்த்தனம்னு சொன்னால் பிரதட்சிணம் பண்ணுறது அது. அப்புறம் நாம கீர்த்தனை, பிரதட்சிணை, நமஸ்கார ஸ்துத்யாதீனி, இத்தனை காரியங்கள் பண்ணலாம் பகவானுக்கு. தானி அத்தியர்த்த பிரியத்வேன, அத்தியர்த்த பிரியத்வேன ஆச்சர. இல்லை பூஜனோத்வர்த்தனன்னு சொன்னால் ஒரே பதமாக அந்த பூஜனை பிரவர்த்தனை, பூஜனை உத்வர்த்தனை ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அதாவது பூஜனை பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து இங்கே பிரதட்சிணை போட்டு அதனால் பிரதட்சிணம் பண்ணுறது இத்தியாதினி அத்தியர்த்த பிரியத்வேன ஆச்சரன், அத்தியர்த்த பிரியத்தோட கூட பண்ணு. அத்தியர்த்த பிரியத்வேன மதர்த்தம் கர்மானி குர்வன் அபி அச்சிராத்து அபியாச யோக பூர்விகா மயி ஸ்திராம் சித்தஸ்தித்திம் லப்துவா மத் பிராப்தி ரூபாம் சித்தி மவாப்சசி. மாதிரி இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு அபியாசத்தை மேற்கொண்டா என்னை அடைவதற்கு இதெல்லாம் ஒரு ஹேதுவா இருக்குன்னு சொன்னார். அத ஏததபி அசக்தோசி கர்த்தம் மத்யோகம் ஆசிரித சர்வகர்ம பலத்தியாகம் தத குரு யதாத்மவான். இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காரியம் ஆக்சுவலா. சரி, இதெல்லாம் பண்ண சொல்றாருன்னு சொல்லிட்டு நமக்கு உண்டான கர்மாவெல்லாம் விட்டுட்டு போயில இறங்கக்கூடாது. நமக்கு என்ன காரியம் பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்போ சொல்கிறா இதெல்லாம் பண்ண முடியலன்னா உனக்கு என்ன விதிக்கப்பட்ட கர்மா இருக்கோ அதையே பலத்தை தியாகம் பண்ணி அதையே பண்ணு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காரியம், இதெல்லாம் பண்ண முடியாட்டி. அப்போ சொல்கிறார் அதை ஏததப்பி அசக்தாக ஆசி, இதை பண்ணுறதுக்கும் உனக்கு முடியலையா. சர்வ கர்ம பலத்தியாகம்னு பாஷகர் சொல்ல போகிறார். அதை மத்யோகம் ஆசிரித்திய ஏததப்பி கர்த்தம்னு சக்னோசி, இதையும் மனமில்லை பக்தி யோகம் பண்ணி பண்ண முடியலன்னா மத் குணானுசந்தான கர்த்த கிருத்தம் மதேக பிரியத்வாக்காரம் பக்தி யோகம் ஆசிரித்திய பக்தி யோகாங்க ரூபம் ஏதத் மத் கர்ம அப்படி கர்த்தம்னு சக்னோசி. என்ன அர்த்தம் அதுக்கு, என்ன என்னோட குணங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு என்னிடத்துல பிரியத்தை செலுத்தி பக்தி யோகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த கர்மாலாம் பண்ண முடியலன்னா ததா அக்ஷர யோகம் ஆத்மஸ்வபாவ அனுசந்தான ரூபம் பரபக்தி ஜனனம்
பூர்வ ஷட்கோதிதம் ஆசிரித்த ததுபாயத்தையா சர்வ கர்ம பலத்தியாகம் குரு. இதை பண்ண முடியலன்னா ஞான யோகமாக சொல்லப்பட்ட அந்த ஸ்வாப யோகம் இருக்கு இல்லையா, அதை பண்ணு. அதை எப்படி பண்ணணும், அதுக்கு பூர்வ ஷட்கோதிதம் சொன்னால் முன்னாடி சொல்லப்பட்ட 6 அத்தியாயங்கள் இருக்கு, அதில் சர்வ கர்ம பலத்தியாகம் குரு, அனைத்து விதமான கர்மாவுக்கு உண்டான பலத்தெல்லாம் தியாகம் பண்ணி அந்த கர்மாவே பண்ணிட்டு. இது எல்லாரும் ஒத்துக்கிறா, என்ன ஒத்துக்கிறான்னா அந்த கர்மாவை நம்ம வந்து கர்ம பல தியாகம் பண்ணியே பண்ணிட்டே இருந்தோம்னா சித்தசுத்தியானது ஏற்படுறது, அது அத்வைத்தியம் வந்து நம்மளும் ஒத்துக்கிறோம். அப்போ சித்தசுத்தி ஏற்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், ஞானமானது உண்டாகும். அது பக்தியாக நமக்கு பரிணமிக்கிறது, அவளுக்கு ஞானமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறார் ஒழிய. ஆகமத்த கர்மயோகத்துக்கு என்ன முக்கியமான பலன்னா அனபிசம்மித பலம், அந்த கர்மாவை பண்ணிட்டே இருக்கச்சு ஆட்டோமேட்டிக்காக பாபங்கள்லாம் குறையிறது, வாசனைகள்லாம் போகிறது. பாபம்னா வாசனை தான், அதான் யோக சூத்திரத்தில் வரைச்சி அவள் டார்கெட் பண்ணுறது. அவள் பாபம்னு பிரயோகம் பண்ண மாட்டாள், வாசனை சம்ஸ்காரங்கள் தான். ஏன்னா பாப்பம்ன்றது ஆக்சுவலாக வாசனைகள் தான், மறுபடியும் வரப்போகிறது. ஒன்று அதோட பலனை கொடுக்க போகுது, ரெண்டாவது மறுபடியும் இது இன்னொரு தரம் அந்த பிரவிற்த்தி ஏற்படுத்த போகுது, அதோட கவுண்டர் பார்ட் இது தான். அப்போ இந்த சம்ஸ்காரங்கள்லாம் போன உடனே இதுக்கு இதுவாக இருக்கக்கூடிய அந்த பாப்பங்களும் நசியது, அதனால் அப்படிப்பட்ட அதெல்லாம் போகும். மத் பிரியத்வேன மதேக்க பிராப்பியதா புத்தி பக்ஷீன அசேஷ பாபசிய ஏவ ஜாயதே. அதான் பாபங்கள்லாம் குறைய குறைய என்ன அடையக்கூடிய ஒரு புத்தியானது தோன்றும். யதாத்மவான் யத மனஸ்கா, யதாத்மவான்னா ஆத்மசப்தத்தில் இதில் மனசுன்னு அர்த்தம் மாறுது, அந்த மனசை ரெஸ்ட்ரெயின் பண்ணோம்னா இருப்பேன்னு தாத்பரியம் மாறுது. ததா அனபிசம்ஹித பலேன மத ஆராதன ரூபேன அனுஷ்டித்தேன கர்மனா சித்தேன ஆத்மஜானேன நிவிருத்த அவித்யாதி சர்வ திரோதானே மத் சேஷதைக ஸ்வரூபே பிரத்யேகாத்மனி சாட்சாத் கிருதே சதி மயி பராபக்தி ஸ்வயமே உற்பத்தியதே. அப்போ எனக்கு சேஷமாக இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகாத்மாவை சாட்சாத்காரம் பண்ணப்போ பராபக்தியானது ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். எப்போ அது அனபிசம்மித பலமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆராதனமாக பண்ணக்கூடிய கர்மா, எல்லா கர்மாவும் அப்படி பாவம் எனக்காக பண்ணல, இது பெருமாளுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணச்சு என்ன ஆறுதுன்னா நிவிருத்த அவித்யாதி சர்வ திரோதானே. அவித்யாதான் திரோதனமாக இருந்துருக்கு, மறைக்கிறது. ஞானமானது ஏன் தோன்றாமல் இருக்குன்னா அவித்தி அஜ்ஞானமானது மறைச்சிட்டுருக்கு. இந்த அஜ்ஞானம் எப்போ போகும்னா அனபிசம்மித பலமாக இருக்கக்கூடிய கர்மாவை பண்ண அவித்தியை மறைய மறைய மறை ஞானமானது தோன்ற போகிறது அப்படின்னு சாதிக்கிறது. ததாச்ச பக்ஷத்தே ஸ்வகர்மனா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவகன்னு 18 அத்தியாயத்தை சொல்ல போகிறார். ஸ்வகர்மனா தமபியர்ச்ச தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணிட்டு அடையலாம். இத்தியாரப்பிய விமுச்ச நிர்மமஷாந்தோ பிரம்மபூயாய கல்பத்தே பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சது ந காங்கிருதி சம சர்வேஷு பூத்தேஷு மத்பக்தி லபதே பராமல் இதெல்லாம் 18 அத்தியாயத்தை சொல்ல போகிறார். இதெல்லாம் என்ன ஸ்டெப்ன்றது அங்கே வரைக்கும் நம்ம இதுக்கு பார்க்கலாம். எடுத்துக்கலாமாங்க, நம்ம எடுத்துக்கலாமாங்க, அடுத்த இதில் இதை முடிச்சிடலாம். அந்த சாப்டரை 12 முடிச்சு 13 ஆரம்பிச்சிடலாம். 13 வந்து ஆக்சுவலாக பாலமிக்கல் நிறைய ரெஃபர் பண்ண போகிறார். 13 நிறைய பாஷ்யம் நிறைய இருக்குது, அதை நம்ம படிச்சுடலாம். ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம் பாஷ்யத்தை படிக்கிறதுன்னு முதல் நேற்று யோசித்தேன், பாஷ்யத்தை வேணால் ஒரு சம்மரைஸ் பண்ணி விட்டு போயிடலாமான்ட்டு. பட் ஸ்ரீ இந்த கீதா பாஷ்யத்தை படிச்சுன்னு வர்றதுனால அதையும் சேர்த்து வாசிச்சிடலாம். 13 கொஞ்சம் நிறைய ரெப்புடேஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். 13th கிராஸ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. வெறும இதெல்லாம் பிரகிருதி புருஷன் தான் போயிட்டு இருக்கோம். அது அதெல்லாம் இங்கே நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு அடுத்த கிளாஸில் சாப்டர் முடிச்சிடலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.